வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ ஹாஃப் கேஜி கோவக்காவை வந்து நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நான் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த நீள நீளமாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவே நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு தேவையானது 3 இன்க்ரீடியன்ட் தான், சால்ட், டர்மரிக் பவுடர் அண்ட் சாம்பார் பவுடர். ஈவன் நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் ஆஃப் சாம்பார் பவுடர் நீங்கள் வந்து சில்லி பவுடர் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை அப்பப்போ வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே கொஞ்சம் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். ஸோ ஏன்னா அடி பிடிச்சிரும், என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கரிஞ்ச ஸ்மெல் வந்துடும் டிஷ்ஷில் வந்து. ஸோ அதனால் அப்பப்போ நீங்கள் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது மினிமம் இந்த டிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 20 அது ஆகும். இது குக் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ ஆஃப்டர் ஒரு 20 அப்புறம் கொஞ்சம் நல்லா குக் ஆனதுன்னு இது உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சாம்பார் சாதம், தயிர் சாதம், ஸோ அந்த மாதிரி இதுக்கு இது நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும்.